வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. எங்க இருக்கோம் அப்படின்னா, நாசி கண்டர் லைன் கிளியர் அப்படின்ற ஒரு தட்டு கடனும் சொல்லலாம், ரெஸ்டாரண்ட்னும் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா ஆனால் கொஞ்சம் இந்த மெஸ் செட்டப்ல இருக்கு, ஆனால் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கு? பெனாங்ல இருக்கு, ஜார்ஜ் டவுன். ஓகே, நாங்க வந்து எங்க இருந்து வந்தோம், கிளாங்ல இருந்து வந்தோம். கிளாங்ல இருந்து பெடோர் வந்து பெடோர்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட பெடோருக்கு வர்றதுக்கே எங்களுக்கு 1 hour மேல ஆச்சு. நம்ம கிளாங்ல இருந்து பெடோர் வர்றதுக்கே 1 hour மேல 90s வண்டி ஓட்டிட்டு இருந்தான். அண்ணன் வந்து 90s தான் ஓட்டினாரு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா மத்தவங்களாம் ஓட்டுற மாதிரி வந்தாங்கன்னா ஒரு 4 hours வந்துருப்போம். இங்க 5 hours ஆச்சு. 12:00 ஷார்ப்பா பெடோர்ல இருந்து கிளம்பினோம். நாங்க எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாம் முடிச்சு ஜாலியா பண்ணலாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி பெனாங் வரத்துக்கு 5 hours சாலிடாக ஆச்சு. அதாவது சென்னையிலேருந்து திருச்சி வர டிஸ்டன்ஸ் டைனி, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரிட்ஜுங்க, கடல் மேலே போட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜு. ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பிரிட்ஜாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கனா பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிரிட்ஜே வந்து 18 kilometers, 18 kilometers கடல் மேலே பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க. ஹெலிகாம் ஏற்ற முடியல, பிகாஸ் பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருந்தது, அதனால ஏற்றலை. ஆனாலும் நாங்கள் வந்து ஷார்ட் எடுத்திருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஷார்ட்டு, நீங்கள் மறக்காமல் அந்த ஷார்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 5 o'clock வந்து லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். மட்டமான டைம் தான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு, பட் ஸ்டில் பயங்கரமாக பசிக்குது. அதனால் லஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த நாசி கந்தர் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நாசினா ரைஸு, கந்தர்னா அப்போ, அதாவது கொஞ்சம் இயர்ஸ் பேக் லேட்டர் கூடையில் வந்து சோறு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்களாம். ஒரு கட்டை மாதிரி வச்சு ரெண்டு சைடும் கூடை தொங்க விட்டு அதில் எடுத்துன்னு வாங்கலாம். அந்த கந்தரையும் நாசியும் ஒன்றா சேர்த்து நாசி கந்தர்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நம்ம ஊர் சாப்பாடு ஸ்டைலில் இருக்குமான்னு தெரியல. உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணி சாப்பிட போகிறோம். உங்கள் ஊர் பிரியாணியும் எங்கள் ஊர் பிரியாணியும் அப்படியா? போடுங்க போடுங்க. உங்கள் ஊர் ஷேவாக தான் சமைக்கிறது? ஆ, எங்கள் ஊர் ருசியாக தான் சமைக்கிறீங்களா? ஒரு ஷே குழம்பு தருவீங்களா? அது வேண்டாம். கேபேஜ் எப்படி பிரியாணி கூட போய் கேபேஜ் சாப்பிடுறோம்? இது நாசி கண்டார். ஓ, இது பிரியாணி நாசி கண்டார்லாம் எல்லாமே கலந்து. ஓகே ஓகே, சாரிங்க. நம்ம ஊர் ஸ்டைல்லே நான் வந்து என்னங்க பிரியாணி கூட கோஸ் தரீங்களே அப்படின்ட்டு மன்னிச்சிருங்க. சரி, குழம்பு கொடுத்துருங்க. ஆனால் மீன் குழம்புலாம் ஊற்றாதீங்கண்ணா. ஆ, பிரியாணி நல்லா இருக்கு. ஆ, லேஸ் நல்லா இருக்குமா? ஓ, அப்படியா? மலேசியா விட்டு போறதுக்கு மனசு வராதா? இன்னும் எல்லா குழம்பையும் ஊற்றிட்டீங்க. ஓ, அதான் நாசி கந்தா. இதுக்கு பேரு தான் நாசி கந்தாரா. எல்லா குழம்பையும் ஊத்திட்டாங்க பிரியாணி மேல. நான் பிரியாணி சாப்பிடலாம் நினைச்சேன். இது பேரு நாசி கண்டர். இது வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கேன், வெண்டைக்காய் வேற கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடலாம். வேகலாம் வைக்கல, பச்சையா தான் இருக்கு. அண்ட் கிச்சன் டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம அன்டைமில் வந்திருக்கோம், அதனால இந்த ஹோட்டல் பிஸியாக இல்லை. இல்லைன்னா பிச்சுக்குன்னு போகணும்னு மட்டும் எனக்கு தெரியுது. நல்லா பார்த்தாலே ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரௌடு. அதுவும் நாங்கள் ஒரு சண்டேல வந்திருக்கோம், சண்டேல ஸ்நாக் டைமில் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். தனியாக எந்த சுவையும் தெரியாத ஒரு நல்ல சாப்பாடு நாசி கந்தர், மலாய் ஸ்டைல். இந்த லைன் கிளியர் நாசி கந்தர் நான் சொன்னேன்ல, அந்த கந்தர்னா இந்த மாதிரி தான் சோறு எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஷாம்லா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சோறு எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணனால அந்த கந்தரையும் சோறையும் சேர்த்து நாசி கந்தர் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரது பேர் கந்தர், நாசினா சோறு. ஸோ நாசி கந்தர் அப்படின்னு சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கும் அதே பேரையே வச்சுட்டாங்க. எல்லா குழம்பையும் செஞ்சு இந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கிட்டு வருவாங்க போல. கேட்குறவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சோறு வச்சு கொடுத்துட்றது நல்லதாக இருக்குது. முட்டையோடு சாப்பிட்றதுன்றது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ட் ஃபீலிங். இன்னும் ப்ரான்ஸ் இருந்தது, இன்னும் நிறையா இருந்தது.
அன்டைம்ல சாப்பிட்றதுனால நான் வாங்கலை. வாங்கவா, யாராவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஊரில் புறான் எப்படி செய்வோம், மீன் கடையிலே கொடுத்து அந்த தோலை உரிச்சு தலையை பிச்சு போட்டு வாங்கிட்டு வருவோம். இங்கே ஒன்றும் கிடையாது, முழு புறானை அப்படியே சமைக்கிறாங்க. சாப்பிடும்போது தான் உரிச்சு போட்டு சாப்பிடணும். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. ஏன்னா தட்டில் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு பிடிக்காத ப்ராசஸ் எனக்கு. ஆனால் இங்கே எல்லாருமே அப்படிதான் சாப்பிட்றாங்க. அதே சாப்ஸ்டிக்ல சாப்பிட்றாங்க பாருங்க, அதுதான் கிளாஸு மாசு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 1930ல இருந்து இருக்கு. 1930ல இருந்துனா நாங்கள் இன்னைக்கு காலையில் எடுத்த ஹோட்டலும் சரி, சொன்னேன்ல இந்த புராணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில் சாப்பிட்ட ஹோட்டலும் சரி, ஃப்ரம் 1935, ரொம்ப பழைய ஹோட்டலு. இதுவும் ரொம்ப பழைய ஹோட்டல், ரொம்ப வருஷமாக இதே இடத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ். இதுதான் தான் எனக்கு பிரச்சனையே, புராண் உருகி தெரியாதான்னு கேள்வி கேட்பாங்க. இதான் கேட்க போறீங்க என்ன? அது அவ்வளோ டைட்டாக இருக்கு, உரிக்க கஷ்டமாக இருக்கு. இதை எப்படிப்பா இந்த ஊரில் டிஷ்யூவில் குச்சியில் சாப்பிட்றீங்க? தலையெல்லாம் சாப்பிட முடியாது நம்மளால். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்றேன், இந்த ஓடையும் சாப்பிட மாட்டேன். இதை வாயில் போட்டு மென்று கூப்பிட்றாங்க இங்கே. நம்மளாலாம் அப்படி சாப்பிட முடியாது. இதையும் எடுத்துகிட்டு தான் நான் ப்ரான் சாப்பிடுவேன். இந்த கருப்பு ப்ரானில் இருந்தால் சம்டைம்ஸ் ஒத்துக்காது வயிறு. இதுக்காகவே நான் இங்க வந்ததுலேருந்து ப்ரான் கம்மியாக சாப்பிட்றேன். இந்த தோலை உரிச்சுட்டு சமைச்சா நல்லா அந்த குழம்பு ருசியாக இருக்கு, ப்ரானில் ஊறி அருமையாக இருக்கும். ஏன் அப்படி செய்ய மாட்டீங்க? போகும்போது செஃப் கிட்ட கேட்டுப்போம், என்னென்ன நம்ம ஊரில் எப்படி சமைப்போம், இங்கே ஏன்னா இப்படி சமைக்கிறீங்க? நம்ம ஊர் செஃப் தான் சீஃபா. ஆனால் மஸ்ட் ட்ரை. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சாப்பிட வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு குழம்பு மட்டும் வாங்கிக்கின்னு தோட்டு தோட்டு சாப்பிட்டுக்கோங்க. 10 to 12 இங்கே இதே ஐட்டம் தான் கிடைக்கும். ஆனால் சூடாகவே வச்சுருக்காங்கங்க, அதுதான் ஆச்சரியம். நாங்கள் வந்திருக்கிறது 5 மணிக்கு, சுட சுடவே இருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பெனாங்கிலேருந்து ஒரு 3 எபிசோடாவது வரும், எல்லாத்தையும் மறக்காம பாருங்கள். பெனாங்கில் ஜார்ஜ் டவுனில் நாசிக்கண்டர் லைன் கிளியர், ஒரிஜினல் நாசிக்கண்டர் லைன் கிளியரில் ஒரு லஞ்சை வந்து நாங்கள் 5 மணிக்கு ஸ்நாக் டைமில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் பசிலேயே வந்தோம்ல, அதனால் இதுதான் எங்களுக்கு லஞ்சு. நம்ம ஊர் பிரகாரம் 3:30 ஆகுது, இவங்க ஊர் பிரகாரம் 5:30 ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு டின்னு திரும்ப சாப்பிட வர போகிறோம். ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் ஆர்ட் பார்க்குறதா தான் பிளானு. நாங்கள் கொஞ்சம் அர்லியராக கிளம்பணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஆர்ட்டையும் ஷூட் பண்ணி தனியாக ஒரு வ்ளாகை போடுறேன், இல்லாட்டா டேரக்டாக டின்னரே பாருங்கள். பெனாங்கில் நாசிக்கண்டர் லைன் கிளியரில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ஸ் 1930ல இருந்து இருக்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்க முடியாது, யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.